வாங்க ஒன்று சொல்கிறீங்க, தெரியும் நான் உங்களை கொண்டு திற கொண்டு வரையிலேன்னு, நான் உங்களை திற கொண்டு வரையிலே வந்தோடனே கையை நீட்டின்னு வரீங்க. ஆ ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? வதனி. என்ன ஓகே வதனி அம்மாவுக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. ஸோ விஷ ஹாப்பி பர்த்டே. ஓகே, அப்போ எத்தனாவது பர்த்டே? ஐம்பது வயசா? கூட வயசு சொல்றீங்க உங்களுக்கு. ஆ பார்க்க அப்படி தெரியல. என்ன பேர்? வதனி. ஓகே வதனி அம்மாவுக்கு வந்து விஷ ஹாப்பி பர்த்டே. நீங்க வந்து லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும், லைஃப்ல ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும். நீங்க எப்பவுமே வந்து உங்களோட சொந்த பந்தங்கள், கணவன், பிள்ளைகள் எல்லாரோடும் சேர்ந்து எப்பவுமே சிறப்பாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லியிருந்தேன். ஐம்பதாவது பர்த்டே. என்ன ஐம்பதாவது பர்த்டே சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆச்சு. ஆ ஆச்சு, ஒரு பொன்புலா என்ன அப்படியா? நீங்கள் பிறந்த இன்றைக்கு ஐம்பதாவது வருஷம். அப்போ இன்றைக்கு பொன்புலாவை வந்து கொண்டாடிக்கிறீங்க என்ன? ஓகே, பொன்புலா வந்து கிடைக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? ஓகே மேடம், அந்த பொன்புலா ஸ்பெஷல் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே. ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாம் கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க என்ன? உங்களை வந்து டே கொஞ்சம் ஹாப்பி ஆகணும், இந்த டே வந்து உங்களை ஸ்பெஷல் ஆக்கி விடுவாங்க என்ன? ஹாப்பியாக அப்படி வந்தது. ஆ பொய் சொல்லுங்க, கொஞ்சமாக நிறையா சந்தோஷம் நிறைய என்ன? ஓகே, அப்போ அந்த சந்தோஷத்தோட சொல்லுங்க, யார் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கு? ஸ்ரீ பெரியப்பா இல்லையே, அவங்க கொடுக்குங்க. ராதியண்டி, ஸ்ரீயண்டி இல்லை, அவங்க கொடுக்கல, வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாராக இருக்கும்? நாங்கள் ஆல்ரெடி இந்த வீட்டை வந்திருக்கிறேன் மேடம், முதல் முறைக்காக வந்திருக்கேன். வந்து அவங்கள பர்த்டேக்கு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கெஸ்ஸிங்கை வச்சு நீங்கள் இப்போ அவங்கள சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அதாச்சும் என் மகளுக்கும் மகனுக்கும் வந்து பர்த்டேக்கு அவங்க தான் கிஃப்ட் அனுப்பினவங்க சர்ப்ரைஸாக. ஸோ எனக்கும் அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது ரோங், அது பிள்ளை, அது பிள்ளையா? 100% கடைசியில நாங்க வந்து நேம் சொல்லுவோம். நாங்க நேம் சொல்லிக்க நீங்க ஃபீல் பண்ண கூடாது. அட இவங்கள நான் சொல்லாம விட்டுட்டேன் சொல்லி ஃபீல் பண்ண கூடாது. வடிவாஜி அவங்க தானே? ஓகே, அப்ப யாருன்னு பாப்போமா. உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கு? கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே அப்படி கிஃப்ட் எல்லாம் வந்து ஹாப்பியா? இப்ப நீங்க சரியா சொன்னாதான் இன்னும் ஒரு பெட்டிய பெருமதியான கிஃப்ட் ஒன்றைக்கு தருவோம். திராடி வரோம் இல்லையா? ஓகே, கார்ல வந்து வச்சுட்டு பாட்டு பாட தெரியுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேண்ணா, அதோடு வந்து உங்களுக்கு ஒரு 25,000 கேஷ் பக்கி உண்டுண்ணே. ஓகே, அப்போ இந்த மாதிரிலாம் வந்துடு கிஃப்ட் ஸ்ட்ராங்காக வாங்குதாண்ணே. நான் சொல்ல போகிறோம் யாருன்னு சொல்லி. ஆ அப்புறம் சாரி சொல்லியோ, நான் மறந்து போயிட்டேன் சொல்லியோ பெரிய யோசனை இல்லைண்ணே. அவங்க தான் ஏன் நம்ம பிள்ளைகள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? இங்கே இருக்கணுமா? ஆ பொருள் யாரும் பிள்ளை இல்லையா? என்ன பேர் பிள்ளைகளுக்கு? தெரியாதே. ஓகே, அப்ப யாருன்னு பாப்போமா. ஓகேண்ணா, அதாச்சும் பதனி என்ன உங்க நேம்?
பதனி அம்மாக்கு வந்து இன்னைக்கு 50th பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகணும், அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாகணும்னு சொல்லி அவங்க வந்து உங்களை ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களா, உங்களை வந்து செட்டியாக ரொம்ப பிடிக்கும் அவனே. அதில் வந்து அவங்களோட அன்பை வந்து இப்படி கிஃப்டாக கொடுத்து வழிகாட்டணும், உங்களோட பர்த்டே வந்து அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி யார் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு ஆள்கிட்ட பேர் வரப்போகுது. இன்னொரு சான்ஸ் ஒன்று கெஸ்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கொள்ளுங்க. அவை தான் என்ன ஓகே, அப்போ யாருன்னு சொல்லுவ வேணா யார் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களோட மகள். என்ன பேர் மகளுக்கு? ஜனுஷா. மகளுக்கு என்ன பேர்? மகள். அப்ப அவங்க தான் கொடுத்துருக்காங்க. விதுரா இல்லையே. உங்களோட மகள் தான் கொடுத்துருக்குறான். ஜானுஷா. ஜானுஷா அப்படி இருக்காங்களா? என்ன சொல்ல போறீங்க? என்ன பேர்? அவங்க தான் வந்து எங்களுக்கு கண்டக்ட் பண்ணியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. உங்களோட மகளுக்கு ஆல்ரெடி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து நேம் போட்டிருக்காங்க வந்து உங்களோட மகள் ஜானுஷான்னு சொல்லி தான் சென்டர் அதாவது கிஃப்ட் கொடுக்குறவங்க நேம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓகே சந்தோஷம் மாமா இப்படியெல்லாம் வந்து கிஃப்ட் கொஞ்சமாக நிறையலாம். நன்றி. ஏன்னா அப்போ அவ்வளோதான், நன்றி மட்டும் வேற எது சொல்கிறது? ஓகே. ஸோ நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம் வேணா உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அம்மா வந்து எப்பவுமே சிறப்பாக என்ன நிறைய காலம் நோய் நொடிகள் எதுவுமின்றி சிறப்பாக சந்தோஷமாக ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணி கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா. தேங்க்யூ ஸோ மச்.